பெற்று வரும் புத்தக கண்காட்சியில் காணும் பொங்கலையொட்டி வாடிக்கையாளர்களின் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. மேலும் தாங்கள் படிக்க விரும்பிய புத்தகங்களை அரங்குகளில் தேடி தேடி ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். சென்னை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்களது செல்போன்களில் செல்பி எடுத்தும் விலங்குகளை கண்டு ரசித்தும் மகிழ்ச்சியடைந்தனர். நீண்ட தூரம் நடந்து சென்ற களைப்பில் ஆங்காங்கே குடும்பத்துடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு குடும்பம் குடும்பமாக சென்ற மக்கள் அங்கு மரங்கள் மீது அமர்ந்திருந்த பறவைகளை கண்டு ரசித்தனர். விதவிதமாக பல்வேறு பறவைகளை பார்த்ததாகவும் குறிப்பாக அரிய வகை வெளிநாட்டு பறவைகளை முதன் முதலாக கண்டு ரசித்ததாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இங்க நிறைய வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் அரிய வகை பறவைலாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய எப்படி சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பறவைலாம் இப்பதான் பாக்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் உற்சாக குளியலிட்ட சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அமர்ந்து தாங்கள் கொண்டு சென்ற உணவை உண்டு மகிழ்ந்தனர். திருச்சி முக்கொம்பு சுற்றுலா தலத்தில் குவிந்த பொதுமக்கள் மூன்றாக பிரிந்து செல்லும் காவிரி ஆற்றின் அழகை அணையில் இருந்தபடி கண்டு ரசித்தனர். அது மட்டுமின்றி செல்பி புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியடைந்த அவர்கள் பூங்காவில் அமைக்கப்பட்ட கேளிக்கை விளையாட்டு உபகரணங்களில் ஜாலியாக சவாரி செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுத்தாற்றில் பல்வேறு விதமான ராட்டினங்கள் மற்றும் குதிரைகளில் சவாரி செய்து மகிழ்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் கடைகளில் தங்களுக்கு பிடித்தமான தின்பண்டங்களை வாங்கி உண்டு காணும் பொங்கலை கொண்டாடினர். குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வானில் பல்வேறு வண்ணங்களில் பட்டங்களை பறக்கவிட்டு உற்சாகமடைந்தனர். இதேபோல புதுச்சேரியில் கடற்கரை பகுதி, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா என அனைத்து சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ந்த நிலையில் பாரதி பூங்காவில் அமைக்கப்பட்ட ஊஞ்சல் மற்றும் சறுக்குகளில் விளையாடி சிறுவர் சிறுமியர்கள் உற்சாகமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். காணும் பொங்கலை கொண்டாட வந்திருந்த அவர்கள் மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களான ஐந்துரதம், அர்ஜுனன் தபசு, கலங்கரை விளக்கம், வெண்ணெய் உருண்டை பாறை, கடற்கரை கோயில் ஆகியவற்றை கண்டுகளித்தனர். அவர்களில் பலர் புராதன சின்னங்களுக்கு முன்பு நின்று புகைப்படம் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டில் காணும் பொங்கலை கொண்டாட வந்திருந்த பொதுமக்கள் ஆற்றில் நீராடி மகிழ்ந்தனர். வாகனங்களில் வந்த பொதுமக்களில் சிலர் தங்கள் வாகனங்களை கழுவியும் பொழுதை கழித்தனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.